ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அஸ்பகஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபிலோ ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு லேயருக்கு நடுவில் பட்டர் அப்ளை பண்ணி ரெண்டு லேயரும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த டார்ட்டுக்காக டார்ட் மோல்டு சைஸ்க்கு வச்சு கட் பண்ணிவிட்டு டபுள் லேயர் வந்து கிறிஸ் க்ராஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பிளெயின் பேக் பண்ண போகிறோம். ஸோ பிளெயின் பேக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா மேலே ஏதோ ஒரு வெயிட் வைக்கணும். அதுக்கு வந்து நான் டார்ட் மோல்டே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 4 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபில்லிங்க்கு வந்து அஸ்பராகஸ் ஹெட்ஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், அது வந்து கார்னிஷ்க்கு. அந்த தென் அஸ்பராகஸ் ஸ்டெம்ஸ் வந்து ஃபைன் சாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டு கார்லிக் அனியன்லாம் போட்டு சாத்தே பண்ணிவிட்டு தென் அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தைம் போட்டு சாத்தே பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் தைம்ஸ் அண்ட் தென் அந்த நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க அஸ்பராகஸையும் உள்ளே போட்டுட்டு சாத்தே ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒயிட் ஒயின் ஊற்றி டீக்ளேஸ் பண்ண போகிறோம் பேனை. ஸோ ஒயிட் ஒன் ஊற்றி டீக்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் பாமேசான் சீஸ் ஆட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சால்ட் பேப்பர்லாம் போட்டுட்டு. ஸோ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் கார்னிஷ் அதுவும் ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைடில். ஸோ இப்போ வந்து டார்ட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச கார்னிஷ் அஸ்பராகஸ் ஹெட்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து பாமேசான் சீஸ் ஆல்மண்ட் சாப்ஸ் போட்டு நம்ம வந்து சாலமண்டரில் மேலே கிராட்டினேட் பண்ண போகிறோம். ஸோ கிராட்டினேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே சீஸ்லாம் மெல்ட் ஆகி இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த தென் பிளேட்டிங்க்கு வந்து நம்ம அமராந்த் மைக்ரோகிரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் துயி லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பல்சாமிக் கிளேஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறோம். எடுத்து சாப்பிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.